உக்ரைனில் போர்க்கள சூழலுக்கு நடுவே தன்னந்தனியே நடந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவி எல்லைக்கு வந்து சேர்ந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். விஷ்ணுபிரியா வணக்கம். உக்ரைன் நாட்டை பொறுத்தவரையிலே போர் சூழல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த போரில் இந்திய மாணவர்கள் பலரும் சிக்கியிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசு மூலமாக மீட்பு பணிகள் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்கு உக்ரைன் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் தாய்நாடு திரும்புவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுமார் 1000 கிலோமீட்டரை கடந்து தற்போது ருமேனியா நாட்டினுடைய எல்லைப்பகுதியிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த மாணவி காயத்ரி ருமேனியா நாட்டு எல்லையிலே இருக்கிறார். அவர் எப்படி அங்கிருந்து கடந்து வந்தார், அங்கே தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்க இருக்கிறார். காயத்ரி இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ சார், இணைப்பில் இருக்கேன் சார். ஆ காயத்ரி சொல்லுங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ அங்கே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் கியூவுக்கு எதுக்காக போனீங்க, கியூவிலிருந்து இப்போ எப்படி ருமேனியா திரும்பி வந்தீங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க. ஆக்சுவலாக கியூக்காக நாங்கள் ஃப்ளைட்காக போயிருந்தோம். 24 ஓகே, ஃப்ளைட் வந்து சடனாக கேன்சல் ஆயிடுச்சு கியூவில். ம், ஸோ நாங்கள் ஸோ அங்கேருந்து நாங்கள் கியூவில் இருந்து எம்பசியை காண்டாக்ட் பண்ணும்போது ஸோ அவங்க நியர்பை அக்கோமடேட் பண்ணாங்க. ஓகே, பட் எங்களுக்கு ஸோ 24, 25, 26 வரைக்கும் எம்பசியில் எங்களுக்கு தேவையான எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. ஆக்சுவலாக ஓகே ஓகே, எல்லாமே ஷார்ட்டேஜ், ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஸோ நாங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக டிவைட் பண்ணி விரீச் லைக் கியூவில் இருந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ம், ஸோ ஃப்ரம் கீழ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸோ எங்களுக்கு நியர்பை சேஃபஸ்ட் சிட்டி வந்து சென்னை வச்சுக்கி. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ட்ரெயினில் 16 hours ட்ராவல் பண்ணோம். ஸோ 16 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் சென்னை வச்சுக்கி வந்தோம். ஸோ ஃப்ரம் தேர் சென்னை வச்சுக்கிலேருந்து ஒரு ருமேனியா பார்டருக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும். பட் எங்களுக்கு டாக்ஸிலேருந்து 8 kilometers பிஃபோர் த பார்டரே எங்களை வெளியில் ஐ மீன் வெளியில் இது பண்ணிட்டாங்க, பிகாஸ் ஃபுல் டிராஃபிக்னால. ஓகே, ஸோ நாங்கள் பார்டருக்காக இப்போ 8 kilometers தாண்டி இப்போ கரெக்டாக ருமேனியா பார்டர் கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கோடு மட்டும்தான் பார்டர் பக்கம் போகிறதுக்கு. பட் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 500-1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. காயத்ரி, இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 8 kilometers நடந்தே போயிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 8 kilometers நடந்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த 16 மணி நேரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. நேற்று வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ட்ரெயின்லேருந்து அங்கே கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கப்புறம் டாக்ஸி எடுத்து டாக்ஸியும் ஃபுல்லாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் 8 kilometers தூரம் நீங்கள் நடந்தே வந்திருக்கீங்க. இடைப்பட்ட தூரத்தில் உங்கள் உணவுக்கெலாம் என்ன பண்ணீங்க, உணவு கிடைச்சதா உங்களுக்கு? இடைப்பட்ட தூரத்தில் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் யுக்ரைனியன் பீப்புள்ஸே வந்து அவங்க அவங்க நேட்டிவ்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க, மற்ற நேட்டிவ்ஸும் ட்ராவல் பண்ணுறதுனால ஃப்ரீயாக எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தாங்க. உங்களுக்கு இந்தியன் எம்பசிலிருந்து கடைசியாக கிடைச்ச தகவல் என்ன காயத்ரி? அவங்க ஆக்சுவலாக இந்தியன் எம்பசியில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டே பண்ணுங்க, அங்கேயே ஸ்கூல்லே ஸ்டே பண்ணுங்க. ஆக்சுவலாக ஸ்டெப் எதுவும் எடுக்க சொல்ல எடுக்கல, பட் ஸ்டே பண்ணுங்க ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கீவ் வந்து அன்சேஃப். ஓகே, நிறைய பேரால் அங்கே இருக்க முடியல. பட் ஒரே உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வந்து நாங்களே போய்க்கிறோன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் தன்னந்தனியாக அங்கேருந்து கிளம்பி புறப்பட்டு இப்போ வந்து ருமேனியா பார்டரில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ருமேனியா பார்டருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்குது? இப்போ வரைக்கும் அதிகாரிகள் கிட்டேருந்து எந்த தகவலும் வரல. பட் இங்கே பார்டரில் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்டர் கிட்ட வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஓன் எஃபர்ட்டில் தான் பார்டர் கிட்டே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ருமேனியா பார்டரில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறத பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியர்கள் தானா, இல்லை மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் இருக்காங்களா காயத்ரி? இல்லை இல்லை இல்லை, எல்லாருமே இந்தியர்கள் தான். ஓகே, ஏற்கனவே இதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் 4 விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. 3 விமானங்கள் மூலமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 700-800 பேர் வரைக்கும் மீட்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கான விமானங்கள் விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, சொல்லுங்கள். ஆக்சுவலாக பஸ்லாம் இருக்கு, பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்டருக்கு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ பார்டருக்கு இந்த பக்கம் முன்னாடி தானே ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இங்கே தானே அன்சேஃப். ஓகே காயத்ரி, இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து கடந்த சில நாட்களாக அங்கே தான் தங்கியிருந்தீங்க. இப்போ நேற்று இன்றைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போர் தீவிரமாக நடந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் வரக்கூடிய வழிகளில் எங்கேயாவது வந்து பாம்பு பிளாஸ்ட் இல்லையோ இல்லை ஏதாவது வந்து ஃபயர் நடக்கிற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா விஷயங்களை?
இல்ல நான் வந்துட்டு இருக்க இடத்துல எந்த ஒரு விதமான நாங்க எதுவும் சந்திக்கல. நாங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தோம். அப்பவும் எதுவும் எல்லா சிட்டி பீப்புள் வந்து கொஞ்சம் காமா சிட்டி காமா இருந்துச்சு. நாங்க எதுவும் வந்த சைட் எல்லாம் ஓகே. காயத்ரி நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு உங்களை திரும்ப தொடர்பு கொள்றோம்.